பிகில் படம் வசூல் தொடர்பாக பல கோடி வரி ஏய்ப்பு நடந்துள்ளது. நடிகர் விஜய் உட்பட பலரது வீடு அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் ரூபாய் 77 கோடி ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் விசாரணை தொடர்வதால் பலர் இதில் சிக்கலாம் அப்படின்னும் கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு தீபாவளிக்கு விஜய் நடிப்பில் வெளியான படம் தான் பிகில். அட்லி இந்த படத்தை இயக்கியிருந்தார். ஏஜிஎஸ் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இந்த படம் ரூபாய் 300 கோடிக்கு மேலே வசூலித்துள்ளதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தெரிவித்தாங்க. இந்த படம் வசூல் தொடர்பாக வரி ஏய்ப்பு நடந்துள்ளதாக வருமான வரித்துறைக்கு தகவல் கிடச்சிருந்துச்சு. இதையடுத்து ஏஜிஎஸ் நிறுவனத்தின் உரிமையாளர்களுக்கு சொந்தமான அலுவலகம், வீடு மற்றும் திரையரங்குகளில் வருமான வரித்துறை அதிரடி ரெய்டு நடத்தினாங்க. இப்படம் தொடர்பாக நடிகர் விஜய் வாங்கிய சம்பளம் குறித்தும் புகார் எழுந்தது. இதன் காரணமாக நெய்வேலியில் நேற்று மாஸ்டர் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த இடத்துக்கே சென்று வருமான வரித்துறையினர் விஜயிடம் விசாரித்தாங்க. படப்பிடிப்பு தளத்தில் இருந்த விஜயை அதிகாரிகளுடைய காரில் ஏற்றி அவருக்கு சொந்தமான வீடுகளில் வைத்து விசாரித்தாங்க. 20 மணி நேரத்திற்கும் மேலாக விஜயிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவரிடம் சொத்து விவரங்கள், திரைப்படங்களுக்கு வாங்கும் சம்பளம் குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரித்தனர். இதேபோன்று கோபுரம் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த விநியோகஸ்தரும் தயாரிப்பாளருமான அன்புச்செழியன் சென்னை மதுரை வீடு அலுவலகங்களிலும் சோதனை நடந்தது. மதுரை கீரைத்துறை காமராஜர் ரோட்டில் உள்ள அவரது வீடுகள் தெற்கு மாசி வீதி அலுவலகத்திலும் நேற்று சென்னையில் இருந்து வந்திருந்த 20க்கும் மேற்பட்ட வருமான வரி அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க. ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு அன்புச்செழியன் நிதி வழங்கியிருக்கலாம் அப்படின்னும், இந்த படம் தயாரிப்பில் முறைகேடு நடந்திருக்கலாம் என்றும் அதிகாரிகள் சந்தேகப்படுறாங்க. இதன் தொடர்ச்சியாகவே சோதனை நடந்ததாக தகவல் வெளியாகியிருக்கு. நேற்று காலையில் 9 மணிக்கு துவங்கிய சோதனை இன்னைக்கு வரை நீடித்தது. இதில் அவரிடமிருந்து ரொக்கமாக 77 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டது.